வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஹார்னட் 2.0 BSX மாடல் ரிவ்யூ தான். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குது, இதெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஹார்னட் 2.0 தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் ஆரம்பிப்போம். இதோட சிசின்னு பார்த்தீங்கன்னா 184.4 CC சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 200 CC, ஆனால் பார்த்தீங்கன்னா 184 CC தான் கொடுத்துருக்காங்க. ஏன் 200 CC வச்சாங்கன்னு தெரில. சரி, அடுத்து பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்ப்போம். பவர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 14.3 பிரேக்காக செட் ஆகி 500 RPM, டார்க்னு பார்த்தீங்கன்னா 16.1 Nm 6000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து வண்டியோட டயர் செட்டாக பார்த்தா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 110x70 79 அளவில் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான் இதில் யூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரியரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 140x70 79 அளவில் கொடுக்குறாங்க. இதுவும் டியூப்லெஸ் டயர் தான் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரியர்லேயும் ஃப்ரண்ட்லேயும் நல்லா ப்ராடான டயர் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் கார்னர்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா க்ரிப் வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். அதே சஸ்பென்ஷன் செட்டப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து UST4 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஃபோர் செட்டப்னு சொல்லலாம். நீங்கள் கார்னர்லாம் பண்ணும்போது நல்லா க்ரிப்பாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வர நிறைய வண்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்டர் ஸ்டாண்ட் தர்றது இல்லை. ஆனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்டர் ஸ்டாண்ட் தராங்க. இன்ஜின் கார்டு வந்து கொஞ்சம் குவாலிட்டி வந்து நல்லா கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் இதாக தான் இருக்குது குவாலிட்டி வந்து. அடுத்து வண்டியோட வெயிட்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 142 கிலோ தராங்க. நீங்கள் ஹைவேலாம் க்ரூஸ் பண்ணிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து வண்டியோட ரைடிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா அப்ரைடாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிங்கிள் பார் ஹேண்டில் பார் தான் கொடுத்துருக்காங்க. இது சிட்டிலையும் சரி நீங்கள் ஹைவேலையும் ரைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு ரைடிங் பொசிஷன் வந்து நல்லா அப்ரைடாக கொடுக்கறதுனால பேக் பண்ணி இந்த ப்ராப்ளம் வந்து எதுவும் வராது. நீங்கள் லாங் ரைட்லாம் கண்டிப்பாக இந்த வண்டியில் வந்து நீங்கள் போகலாம். அடுத்து வண்டியோட ஸ்விட்ச் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது ஸ்விட்ச் குவாலிட்டிலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பாரில் கொடுத்துருக்காங்க. சில்வர் கலர் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. KTM கொடுத்துருக்காமே கொடுத்துருக்காங்க. அந்த பிளாக் கலருக்கு வந்து இந்த கலர் வந்து நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வைடாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி வர்றதுலாம் வந்து நல்லா உங்களுக்கு தெரிகிற மாதிரி நல்லா வைடாக கொடுத்துருக்காங்க. டேங்க்கு பார்த்தீங்கன்னா நல்லா மஸ்குலராக இருக்குது. அடுத்து வண்டியோட சீட்டிங் பார்க்கும்போது நமக்கு வந்து ஸ்பிளிட் சீட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. கிராப்ரல் நல்லா லாங்காக கொடுத்துருக்காங்க. பில்லியன் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் கம்ஃபர்டபுள் வந்து நல்லா குஷனிங் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாங் ரைட்லாம் போகும்போது எந்த ஒரு பெயினும் இல்லாமல் போகலாம். அடுத்து வண்டியோட பிரேக்கிங் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 276mm பெட்டல் டிஸ்க் கொடுக்குறாங்க. சேஃப்டிவைஸ் பார்த்தா நமக்கு வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தராங்க. இல்லை கேலிபர் பார்த்தீங்கன்னா நிசின் கேலிபர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்குமே சொல்லலாம். சேஃப்டி வைஸ் பார்த்தாலும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. ஒரு டியூல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா வர 200 CC பைக்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் தான் இருக்குது. அடுத்து ரியரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 220mm பெட்டல் டிஸ்க் தான் தராங்க. இங்கே நிசின் கேலிபர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் வைஸ் பார்த்தா நல்லா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் ஹோண்டா சைட்லேருந்து. வண்டியோட சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்தா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து UST4 தான் தராங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோனோசாகப்ஸ் தராங்க. 200 CC பார்த்தீங்கன்னா KTM அப்புறம் இவங்க தான் வந்து நம்மளுக்கு வந்து UST4 தராங்க. வேறு எந்த பைக்கில் வந்து இது வரைக்கும் UST4 தந்ததில்லை. இது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜாகவே இருக்கும்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 லிட்டர்ஸ் தராங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 40-45 இந்த ரேஞ்சில் வந்து தரோன்னு கம்பெனி தரப்பில் வந்து கிளைம் பண்ணுறாங்க. டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 130 வரைக்கும் போகணும் கம்பெனி தரப்பில் தராங்க. நீங்கள் ஹோண்டா ஹார்னட் 2.0 வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வண்டி எவ்வளோ போகுதுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்பாச்சி ஆட்டியா 204V இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா NS 200 இருக்குது. நீங்கள் ஏன் KTM 200 இதுக்குள்ளே இது பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இது மூணு வந்து கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில் இருக்கும். ஆனால் KTM பார்த்தீங்கன்னா இதோட அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இது கூட கம்பேர் பண்ணல. ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இது மூணும் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு இந்த மூணு பைக்கும் கம்பேரிசன் வீடியோ போடணுமா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன். அப்பாச்சி ஆட்டோ 204V வீடியோ பார்க்கலையா, மேலே ஐகேட் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள். NS 200 வீடியோ பார்க்கலையா, அதுக்கும் ஐகேட் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வண்டியோட கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 கலர் ஆப்ஷன் தராங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆரஞ்சு இருக்குது, அப்புறம் பிளாக் இருக்குது, அப்புறம் ப்ளூ இருக்குது, ரெட் இருக்குது, அப்புறம் வந்து கிரே இருக்குது. இந்த 5 கலர் ஆப்ஷன் தராங்க. 5 கலருமே செம்மையாக இருக்கும்னு சொல்லணும். எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து இந்த பிளாக் கலர் தான். உங்கள் இந்த கலரில் எந்த கலர் பிடிக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஹார்னட் 2.0 தான், நீங்கள் என்ன கலர் இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வண்டியோட லைட் செட்டப் பார்த்தா நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து LED செட்டப் தான் தராங்க. கம்ப்ளீட்டாக வந்து ஒரு LED செட்டப் தான் தராங்க. DRL LED தான் ஃபுல்லாக வந்து ஐபீம் லோபீம் எல்லாமே LED தான். இண்டிகேட்டர் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா LED தான் கொடுக்குறாங்க. டெயில் செக்ஷன் வந்து X மாதிரி கொடுக்குறாங்க, LED தான் தராங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அசார்ட் ஸ்விட்ச் வந்து வண்டி கூடயே வந்து தராங்க அவங்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தா நமக்கு வந்து ஒரு பேசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் தான் கொடுக்குறாங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா RPM இது இருக்குது, அப்புறம் கிலோமீட்டர் இருக்குது, சைடில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இண்டிகேட்டர் இருக்குது, ஏபிஎஸ் இருக்குது, அப்புறம் ஐபீம் லோபீம், அப்புறம் ஃபியூல் இண்டிகேட்டரு, அப்புறம் டைம், இதுமே இது மாதிரி பேசிக்கான விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோண்டா வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட லைட்டிங் பற்றி நம்ம பேசியே ஆகணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா
நமக்கு வந்து ஃபுல்லாக எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே எல்இடி இண்டிகேட்டர் தரல, ஆனால் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் அசார் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க, எந்த வண்டியிலுமே அசார் சுவிட்ச் தர மாட்டாங்க. இதில் வந்து வண்டியோடய கொடுத்துருக்காங்க. நம்ம நைட்டில் எங்கேயா வண்டி நிப்பாட்டோம்னா இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்னே சொல்லலாம். நைட்டில் பார்த்தீங்கன்னா இதோட பவர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு எல்இடி செட்டப் கொடுத்தனால ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து த்ரோவும் நல்லாயிருக்கும், அதே நேரத்தில் ஸ்ப்ரெட்டும் வந்து ஓரளவு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். கடைசியாக ப்ரைஸிங் வரும்போது பார்த்தீங்கன்னா இது 150,000 வந்து 158,000 வருது ஆண்ட்ராய்ட் சென்னை. இதே ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்பாச்சி ஆர்டிஆர் 204 இருக்குது ஆயில் கூலிங்கோட. இப்போ வந்து உங்களுக்கு வந்து மோட்ஸ்லாம் தர மாதிரி இருக்குது. இதே NS200 பார்த்தீங்கன்னா லிக்விட் கூலிங்கோட 6-speed கியர் பாக்ஸோட வருது. இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னால கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.